இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பயோடீசல். நம்ம யூஸ் பண்ணுற பைக், கார், லாரி எல்லாத்துக்குமே பெட்ரோல் டீசல் தேவைப்படும். சரி, இந்த பெட்ரோல் டீசலும் இன்னும் எவ்வளோ காலத்துக்கு நமக்கு கிடைக்கும்? இப்போவே விலை ஏறிட்டு தான் இருக்குது. ஒரு காலத்தில் பெட்ரோல் டீசல் நமக்கு கிடைக்காம கூட போயிடும். அதனால தான் பெட்ரோல் டீசலுக்கு பதிலாக பயோடீசல், பயோ பெட்ரோல் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம தயாராகணும். பயோடீசல் எப்படி ரெடி பண்ணுறாங்க? நீங்கள் படத்தில் பார்க்குறது காட்டாமனுக்கு, இதுலேருந்து பயோடீசல் எடுக்கிறாங்க. இது வீட்டு வாசலில் நிழலுக்கெல்லாம் இருக்கும், புங்க மரம்னு பேர். இந்த புங்க மரத்துடைய விதைகள்லேருந்தும் பயோடீசல் எடுக்கிறாங்க. இந்த பயோடீசல் தயாரிக்கிறதுக்கு ஃபஸ்ட் எனக்கு தேவைப்படுறது இந்த விதையிலேருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய். அடுத்த பொருள் வந்து எத்தனால். இந்த எத்தனால் எங்கேருந்து கிடைக்கும்னா வந்து கரும்பு. இந்த கரும்புலேருந்து கிடைக்கக்கூடிய கழிவுப் பொருள் தான் எத்தனால். அடுத்த பொருள் சோடியம் ஹைட்ராக்சைடு. இந்த மூணு பொருளையும் வந்து 50 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் பண்ணுறாங்க. அப்படி ஹீட் பண்ணும்போது பயோடீசல் நமக்கு கிடைச்சிரும். இந்த பயோடீசலோட நமக்கு இன்னொரு பொருளும் கிடைக்குது, அதுக்கு பேர் வந்து கிளிசரின். இந்த டிவி நாடகத்திலலாம் வந்து கிளிசரின் பொருட்டு அழுவாங்கள்ல, அதான் இந்த கிளிசரின். நமக்கு கிடைக்கிற பயோடீசலை நேரடியாகவே லாரி பஸ்ஸுக்கு யூஸ் பண்ணலாம், அல்லது டீசலோட மிக்ஸ் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். நம்ம ஊரில் திருச்சி டு லால்குடி, அப்புறம் தஞ்சாவூர் டு நாகப்பட்டினம் ட்ரெயின் ட்ராக் ட்ரெயின்லலாம் வந்து பயோடீசல் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம்.